அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மீனம் ராசிக்கு மார்ச் மாதம் தனியான பயணம் முடியாதோ அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இவ்வளோ பிரச்சனை தனிமையான வாழ்க்கை திருமணம் ஆகியும் தனிமையாக இருக்கிறது அல்லது திருமணத்திற்காக வரன் பார்த்து பார்த்து வரனே அமையலை முப்பது வயதை கடந்தும் திருமணமே ஆகாமல் இருக்கிறது அல்லது சண்டையே போலன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை திருமண வாழ்க்கையில்னா கூட வாழ்க்கை துணை ஒரு ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் இருந்துட்டுக்கிற இந்த சூழ்நிலை என்பது எப்போது மாறும் என்பது தான் மிகப்பெரிய கேள்வியாக மீனராசி நண்பர்கள்ட்ட இருக்குது என்று தனியும் இந்த சோதனைகள் அப்படின்றது தான் இந்த மாதத்தோட தலைப்பு அதற்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணுன்னாக்க உங்கள் ராசிலேயே ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு இந்த வருஷமும் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தால வந்து இந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனையோட வீரியம் வந்து குறையும் ஆனா பிரச்சனைகள் தீராது அப்படியே தான் இருக்கும் பட் பிரச்சனையோட வீரியம் குறையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா பிரச்சனையோட வீரியம் இல்லாம இருப்பீங்க அது வந்து ஃபேமிலி லைஃப்லையும் சரி பொருளாதார லைஃப்லயும் சரி ராகுக்கு ஏதும் உங்க ஆசி ஏழாம் இடத்துல இருக்கு இல்லைங்களா இது போது யாரால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு கோச்சாரத்தின் படி ஓரளவுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த கோச்சாரத்தில் கிடம்போது ஏன் பாதிக்கிறோம் அப்படின்னாக்க நான் ஏற்கனவே இதற்கு பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருதார தோஷம் இருக்குன்னாக்க இந்த நேரத்தில் ராகு ஒன்றாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலேயோ அல்லது ராகு இரண்டாம் இடத்துலையோ கேது எட்டாம் இடத்துலையோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு பிரிவுகளை ஏற்படுத்தும் நம்மளை வந்து புஷ் பண்ணோம் ரெண்டாம் தரத்தை நோக்கி போக வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அல்லது ஏதோ ஒரு வகையில் திருமணத்துக்கு மீறிய உறவுகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதெல்லாம் நிறைய நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிற சில பேருக்கு எந்த தோஷமும் இல்லை பிரச்சனையும் கிடையாது ஆனால் பிரிந்திருக்கிறோம் தனித்து ஏன் அப்படின்னாக்க அதுவும் வந்து இந்த ராகு கேது மற்றும் சனி விரைய சனியாக பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது தான் இந்த விரைய சனியாக பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் நல்லாவே இருக்கிறோம் சண்டை இல்லை சச்சரவு இல்லை ஆனால் ஃபேமிலி விட்டுட்டு வெளியில் போய் தனியாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சில பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் சனி இருக்குது இந்த சனியோட செவ்வாய் சேருது ஏறத்தாலும் ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலேருந்தே சனி மாறுறாரு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வருது செவ்வாயும் அதே சேம் நட்சத்திர தான் இருக்கு பூரட்டாதி ஒன்றாம் பாதல் தான் இருக்கு அப்போ இந்த சனியும் செவ்வாயும் க்ளோஸாக இணையிறதுன்றது நன்மை கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் பாவகத்துல மறையும் போது கையிருப்பு கரையும் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் விரயங்கள் ஏற்படும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கனாக அந்த பணத்தை வாங்க முடியாதபடி கஷ்டங்கள் ஏற்படும் இதுதான் முக்கியமான விஷயம் லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அதனால பெரிய திட்டங்கள் பெரிய புதிய முயற்சிகளை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க தள்ளி வைக்கணும் இந்த பனிரெண்டாம் பாவகத்துல இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போது வாக்கில் கவனம் செலுத்தணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரி ஏதாவது ஒன்று சொன்னா கூட கொஞ்சம் அமைதியா பணிந்து போயிடுறது நல்லது நீங்க ஏதாவது ஒன்று திருப்பி அதற்கு சரியான பதிலே சொன்னீங்கன்னா கூட அவர்கள் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனையை உருவாக்குவார்கள் அதனால வேலை போகக்கூடிய சூழ்நிலை அல்லது வேலையை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்பட்டுடும் அதனால வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒன்பதுக்குரிய செவ்வாய் சனியோடு சேரும் போது பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் வேலையில் கூட சொத்துக்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கும் குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனை இருக்கும் அல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவர்களால் நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் வரும் சகோதர வழி உறவுகள் சரியாக இருக்காது சகோதர சகோதரி வகையில சில மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய காலகட்டம் அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்தை நீங்க கடந்தடலாம் இப்போதைக்கு கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் டெசிஷன் எடுக்காம போஸ்டன் பண்ணிட்டே வாங்க இப்ப வழக்குகள் இருக்கீங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்கா இருக்கலாம் அல்லது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்க வாய்தா வாங்கிக்கிட்டே வாங்க இப்போ ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அதனால் வாய்தா வாங்கி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போங்க ஏறத்தாலும் ஜூலை மாதம் வரலும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது போனாக்க இந்த பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சனியோடு சேரும்போது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது தந்தைக்கே சில பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னா கூட சீட் பெல்ட் அணிஞ்சிக்கணும் காரில் போனீங்கன்னாக்க அதே போல் டூ வீலரில் போனீங்கன்னாக்க ஹெல்மெட் அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது டாக்குமெண்டேஷன் சப்போஸ் உங்ககிட்ட ஒருத்தர் யாராவது சைன் வாங்குறாங்கன்னா படிக்காமல் கடைசியில் கையெழுத்து கேட்குறாங்கன்னு கையெழுத்து போட்டுருக்கூடாது எல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும் இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் ராகு ராசியிலே இருக்கிறதுனால லக்னத்தில் ராசியில் இருக்கிறதுனால ஒரு நல்லா பேசிட்டு இருந்தவங்களாம் கூட உங்களோட ஒரு அந்யோன்யமாக இருந்தவங்க கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களை பார்த்தாக பேசாத மாதிரி போவாங்க அல்ல உறவுகள் மலர்ந்தாலும் உங்களை நோக்கி அந்த எதிர்பாலினர் உறவுகள் வந்தாலும் அந்த உறவுகளால் நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை தற்போதைக்கு ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் மட்டும்தான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்கள் ராசியிலையே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் கூட இந்த காலக்கட்டத்தில் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல் எட்டுக்குரியவன் ராசியில் இருக்கும்போது நெகட்டிவான தாட்ஸ் நிறைய வரும் எதிர்மறை எண்ணங்களாகவே வரும் அதாவது எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகாதா நாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோமா இப்படியே இருக்கிறதா அப்படின்னு ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு உங்களையே வந்து தாழ்த்திக்கிட்டு சுய கழிவிறக்கத்தால் பாதிக்கப்படுவீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு பக்கம் வந்து ராசிலேயே சுக்கரன் இருக்கிறனால பார்க்குறதுக்கு நல்ல தோற்ற பொழிவோடுவே இருப்பீங்க என்னதான் மனதில் காயம் இருந்தாலும் அந்த காயத்தை காட்டிக்க மாட்டிங்க அதே போல் ராசிலேயே சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால புதன் வக்கரமாகி சுக்கரனோடு சேரும்போது எதிர்பாலினுடைய நட்பு காதல்லாம் கூட வரும் இந்த எதிர்பாலினுடைய நட்பு காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து உங்கள் பேரை கெடுக்கிறதுக்காக வர்றது தான் அது ஆனால் ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் இருக்கும் அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ் தானோ தவிர நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை வரக்கூடிய காலகட்டம் இன்னும் சற்று கடுமையாக கூட இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இதனால் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவீங்க அதனால் அதில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் நேம் ஷேக் ஆகும் குறிப்பாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்லா பேசிட்டு ஒரு சக பணியாளர் ஆப்போசிட் ஜென்டராக இருக்கிறாங்க நல்லா சாதாரணமாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டிக்கிறீங்கன்னா கூட மற்றவர்கள் உங்களுடைய சேம் ஜென்டரே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நேமை கெடுக்கிறதுக்காக அதை தவறாக திரித்து மேலதிகாரியிடம் போட்டு கொடுத்து உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் மேலும் இந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் அடையிறதுனால ஒரு பக்கம் வந்து எதிர்ப்புகளை வெல்வீங்க எதிரிகளை வெல்வீங்க ஏன்னா ஆறுக்குரியவன் இங்கே வந்து கிரகண தோஷம் அடையும் போது எதிரியால கூட நன்மை வரும் ஆனாலும் உங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு வகையில் சைனஸ்ஸு சளி தொந்தரவுகள் அல்லது மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் மன அழுத்தம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் கோபம் வரும் எதிர்மறை எண்ணங்களால் யாரை பார்த்தாலும் கோபமாக தான் இருக்கும் அந்த கோபத்தை குறைத்து கொள்வது கூட இந்த காலக்கட்டத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உடல்நலனில் முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் அழைப்பாயும் மனசு அந்த மனசெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷனோடு படித்தா மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் அதே போல் விரயங்கள் செய்வதில் குறிப்பாக சுப விரயம் ஏதாவது செஞ்சிங்க ஆடை தானம் செய்கிறது அதே போல் மற்றவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது வயதானவர்கள் நோயாளிகளுக்கு ஆடை தானம் செய்யலாம் அல்லது அவர்களுக்கே உணவு தானம் செய்கிறது நன்மைகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவர்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு அதனால் கவலைப்பட தேவையில்ல அதாவது ரொம்ப லீஸ்டாக இல்லை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படி இல்லைன்ற இடத்துக்குள்ள நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் பணம் வரும் கவலையப்பட வேண்டாம் வேலை விஷயமாக பொறுத்தவரையும் இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் இழுபறி இருக்கும் இருக்கக்கூடிய வேலையிலேயே கூட கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போதைக்கு வேலை மாறுதல் திட்டங்களை தவிர்த்துடுறது நல்லது சில பேருக்கு வீடு மாற்றுற சிந்தனைகள் அல்லது ஊர் மாற்றுற சிந்தனைகள் வரும் அது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் செயல்படுத்தலாம் இப்போதைக்கு அது தவிர்க்கிறது தான் நல்லது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சிறப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆசியூஷலான இன்கம் வரும் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு விட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே செலவாகும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் அடைவீங்க மேலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு ஐந்துக்குரியவன் சந்திரன் மேலே இப்போ ராகு சூரியன்லாம் வர்றதுனால பிள்ளைகள் தொடர்பாக செலவுகள் தாயாருக்கு உடனான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது தாய்வழி உறவுகளால் கருத்து வேறுபாடுகள் வர்றது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டு அல்லது லாட்ரி கிரிப்டோ கரன்சி போன்ற ஊக வாணிகங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இந்த ஒரு மாதம் தள்ளி வைங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது உங்கள் பாக்கெட் மணி வந்து காலியாகாமல் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வந்து கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வேலை மாறுதல்கள் வேலையில் ஒரு நெருக்கடிலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு இடமாற்ற சிந்தனைகளாக இருக்கும் இந்த ஒன் ஆர் டூ மந்த் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அதற்கான முயற்சி செய்யலாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இருக்கிற வேலையிலே இப்போ இருக்கிற இடத்துலையே இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நீங்கள் திருச்செந்தூர் முருகபெருமானை பெருமானை வச்சு வழிபாடு செய்யுங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க பிரதோஷ காலங்களில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பிரசாதம் நைவேத்தியம் செய்து வைத்து படைத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது நன்மைகளுக்கு கொடுக்கும் மேலும் ஆடை தானம் போல் உணவு தானம் ஏதாவது ஒரு சுப விரயமாக பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு இந்த மருத்துவ விரயங்கள் பெருசாகாது உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் புதிய வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் எதிர்பார்த்த எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காத மாதிரி இழுபறியாக தான் இருக்கும் குறிப்பாக வந்து கணவன் மணி உறவு நிலை கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும் நீங்கள் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள அதனால கருத்து வேறுபாடு இருக்கும் பிரியாமல் ஒன்றாவே இருக்கிறீங்கன்னா கூட அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போயிடுறது விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருக்கிறதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நன்மைகளை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்